வணக்கம் மக்களே, நீ நம்ம கூட வந்து பிஎம்டபிள்யூ S1000RR இருக்கு. இது வந்து ஒரு ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ் பைக் கேள்விப்பட்டிருப்போம், சூப்பர் பைக் கேள்விப்பட்டிருப்போம். ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக், ஹைப்பர்ன்ற வேர்டே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சூப்பர் பைக். ஸோ இந்த செக்மெண்ட்ல இந்த பைக்லாம் வந்து ஒரு மாதிரி டாப் ரேட்டட் பைக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கில் பிஎம்டபிள்யூ பிஎம்டபிள்யூ S1000RR, அதாவது டுக்காட்டி போனீங்கன்னா பண்ணிகளை V4S, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ZX10R, இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே வந்து டாப் ரேட்டட் மோட்டர் சைக்கிள் மாதிரி. பிகாஸ் ஹைப்பரான பர்ஃபார்மன்ஸ், 200+ ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பைக்ஸ். இந்த பைக்கோட ஓனர்ஷிப் தான் கேட்க போகிறோம். இந்த பைக்கோட ஓனர் நம்ம கூட இருக்காரு. இந்த பைக்கோட ஓனர் வந்து ஒரு யங் சூப்பர் பைக்கர், சின்ன வயசுலேயே எவ்வளோ பெரிய பைக்கை வந்து ஓன் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த வீடியோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு யங் சூப்பர் பைக்கர் வந்து எப்படிலாம் வந்து இந்த பைக்கை வாங்கினார், ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி அப்படின்றமான விஷயங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலாம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம இந்த பிஎம்டபிள்யூ S1000RR எப்படி இருக்குது, இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பிரேக்கிங் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்க எலக்ட்ரானிக்ஸ்லாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மைலேஜ் என்ன கொடுக்குது, சர்வீஸ் காஸ்ட்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ அந்த கேள்விகளுக்குலாம் இந்த வீடியோ வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம இந்த பைக்கோட ஓனர்கிட்ட அவரோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஹாய் கேம்ரோ, நீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ ப்ரோ இப்போ உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க. ஓகே ப்ரோ, என் பேர் பிரனீத், நான் மதுரையில் தான் இருக்கேன். இப்போ தான் ஸ்டடிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பைக்கோட யூஸ் நான் தான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து S1000RR வாங்கியிருக்கீங்க. நீங்கள் S1000RR வாங்கியிருக்கீங்கன்ற சொல்கிறதுக்கு முன்னாடி, நீ ஒரு யங் சூப்பர் பைக்கர். ஆமாம் ப்ரோ. சின்ன வயசுலேயே வந்து இவ்வளோ பெரிய பைக் ஓன் பண்ணியிருக்கீங்க, அது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம் ப்ரோ, என் ஸ்டேஜில் யாரும் சூப்பர் பைக் யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, யாரும் வாங்க மாட்டாங்க மேக்ஸிமம். எனக்கு வந்து பைக் மேலே ரொம்ப பேஷன் இருக்குது. ஸோ சின்ன வயசுலேருந்தே சைடு ரோட்லேருந்தே பைக் பைக்னே இருப்பேன். அதனால் ஒரு ஏஜ் வந்து சரி நம்ம எடுக்கலாம், ஒரு கான்ஃபிடன்ட் எனக்கு இருந்துச்சு, நம்மளால் யூஸ் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தனால ஓகே வி கேன் கோ வி கேன் பைன்னு சொல்லிட்டு தான் ப்ரோ எடுத்தேன். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ இப்போ S1000RR வாங்கியிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. இதுக்கு காம்படிட்டர்ஸாக வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஆமாம் ப்ரோ. இருக்கும்போது ஏன் ஸ்பெசிஃபிக்காக S1000RR வாங்கினீங்க? நான் ஃபஸ்ட்டு நான் நிறைய பைக்ஸ் வச்சுருந்தேன் ப்ரோ. நான் வாங்கும்போது ZX தான் வச்சுருந்தேன், அப்புறம் இந்த வண்டி S1000RR போட்டு, அப்புறம் பனிகளை V4 வச்சுருந்தேன் ப்ரோ. பனிகளை V4 நான் ஏன் வேணாம்னு முடிவு பண்ணேன்னா, ஓவர் ஹீட்டு, ரொம்ப அதிக ஹீட்டு. இன்னொன்று வந்து அதோட சவுண்டு, அந்த எக்ஸாஸ்ட் ரோட் அந்த ரிதம் இருக்காது, அந்த இன்லைன் 4 சவுண்டு முக்கியமாக. ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் லாங் ரைட் யூஸ் பண்ண மாட்டேன், இன்னொன்று ஹைவேலையும் யூஸ் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் சிட்டிக்குலாம் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் என்னைக்காவது ரேராக ஹைவே எடுப்பேன். ஸோ எனக்கு இது வந்து பர்ஃபெக்டாக தோணுச்சு. 10R நான் ஏன் சூஸ் பண்ணலன்னா, நான் வந்து ஒரு இன்னும் சரி ஒரு 1000cc வண்டி எடுக்க போகிறோம், கொஞ்சம் பெஸ்ட்டாகவே போயிடலாம், ஒரு 25 மேலே ஒரு பெஸ்ட்டாகவே போயிடலாம், கொஞ்சம் டாப் நாச்சில் உள்ள பைக்கை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் ப்ரோ இதுக்கு வந்தேன். S1000RR. ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் S1000RR வாங்கி எத்தனை மாதம் ப்ரோ? அது நான் கரெக்டாக வாங்கி 9 மந்த்ஸ் ஆகுது ப்ரோ. 9 மந்த்ஸ் ஆகுது. 9 மந்த்ஸ். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கீங்க? 9 மந்த்ஸில் நான் கரெக்டாக 3000 கிலோமீட்டர் சொல்லியிருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, நல்ல கிலோமீட்டர் தான். ஆமாம். ஓகே ப்ரோ, இப்போ இது வரைக்கும் நீ யூஸ் பண்ணதில்ல சிட்டிக்குள்ளே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க, சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா மேக்ஸிமம் சூப்பர் பைக்கர்ஸ் வந்து இப்போ இந்த மாதிரி பைக்ஸ்லாம் சிட்டிக்குள்ளே ப்ரிஃபரே பண்ண மாட்டாங்க. ஆமாம், வீக்கெண்ட் ரைட்ஸ் இல்லை லாங் ட்ரைவ் அப்படி தான் போவாங்க. ஆமாம் ப்ரோ. அப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணும்போது டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்குது. ஆமாம். இது எப்படி இருக்குது சிட்டிக்குள்ள ஓட்டுறது எப்படி இருக்கு? ஆக்சுவலி என்னோட டெய்லி ஒர்க்ஸ் வந்து அது ஸ்கெடியூல்டாக இருக்கும் ப்ரோ. எனக்கு மார்னிங்லாம் டைமே இருக்காது. ஸோ அந்த ஆஃப்டர் ஈவினிங் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயே கிடைக்கும் டைமே. ஸோ அந்த டைமில் ஓட்டும்போது என்னால் ஹைவேலாம் போக மாட்டேன். மேக்ஸிமம் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணாலே எனக்கு இதில் பெரியதுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை ப்ரோ சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறது. அப்படி நீங்கள் ஒரு மாட்ரேட்டான டிராஃபிக்கில் நீங்கள் ஜாலியாக ஓட்டலாம், ஆனால் நீங்கள் ரொம்ப டிராஃபிக்கில் ஓட்ட முடியாது. ஒரு மோர் தென் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் டிராஃபிக்லேயே மெதுவாக போகிறீங்கன்னா ஹீட் ரொம்ப ஆயிரும். அப்போ அது ஆட்டோமேட்டிக் டிஸ்பிளேலே வந்துடும் ஹீட் ஓவராக இருக்குன்னு. ஒரு நார்மலான டிராஃபிக் ப்ரோ, மைல்டான டிராஃபிக்கில் நீங்கள் ஓட்டிக்கலாம், ஜாலியாக ஓட்டலாம், ஒன்றும் இல்லை. மேக்ஸிமம் சிட்டிக்குள்ளே எவ்வளோ தூரம் ஓட்டுவீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கா ப்ரோ? நான் ஒர்க்ஸ் பண்ணி தான் ப்ரோ. இப்போ டைம் இருந்துச்சு, கொஞ்சம் ஜாலியாக ஓட்டலாம்னு சொன்னால் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவேன் ப்ரோ சிட்டிக்குள்ளே. ஓட்டிடுவேன் ப்ரோ. டிராஃபிக்ஸ் சர்வை பண்ணும்போது இப்போ நான் நிறைய பேர்ட்ட கேட்டது சூப்பர், இந்த S1000RR ஓனர்ஸ்டே கேட்டது என்னன்னா அதிகமான ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுவோம், அதனால் மேக்ஸிமம் ஹைவேக்கு தான் இதை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் ப்ரோ. இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது ஹீட்டிங்லாம் எப்படி ப்ரோ ரொம்ப இருக்குமா? அப்படி சிக்னல் நிற்கும்போது தெரியும் ப்ரோ, வண்டி நின்றுட்டு இருக்கும்போது சிக்னல் நிற்கிறேன்னா அந்த ஹீட் அப்படியே லைட்டாக வெளியே வரும். அப்போ தான் அந்த ஸ்ப்ரெட் ஆகும்போது அந்த ஹீட் தெரியும், காலில் அடிக்கிறது தெரியும். ரன்னிங்கில் இருக்கும்போதுலாம் எதுவுமே தெரியாது ப்ரோ, சீரியஸாக ரன்னிங்கில் தெரியாது ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ ஹைவே எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம் ப்ரோ. இந்த பைக் ஹைவேல ஓட்டமோ எப்படி இருக்கு? ஹைவேல சூப்பராக இருக்கும் ப்ரோ. இப்போ நான் சிட்டிக்குள்ளே லைட்டாக அந்த ஹீட் தெரியும், ஹைவேல சுத்தமாக தெரியாது ப்ரோ. நீங்கள் நிற்பாட்டினீங்கன்னா தெரியும் லைட்டாக அந்த ஹீட் வர தெரியும், ரன்னிங்கில் சுத்தமாக எதுவுமே தெரியாது. ஹைவேல ஜாலியாக ஓட்டலாம் ப்ரோ, ஜாலியாக ஓட்டலாம். ஓகே ப்ரோ, இப்போ இது வந்து ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக். ஆமாம் ப்ரோ. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ். ஆமாம் ப்ரோ. இந்த இன்ஜின் வந்து ஹைவேஸில் நீங்கள் க்ரூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது?
ப்ரோ அது வந்து ஒரு பயங்கரமான பவர் ப்ரோ, நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அந்த பவர் எந்த அளவுக்கு இருக்கும்னு. டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஆ ரொம்ப பவர், எக்ஸ்ட்ரீம் பவர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர் நம்ம தெரியாம அப்படின்னு முறுக்கிட்டோன்னா கன்ஃபார்ம் பாப்பா போயிடும் வீலு. ஸோ அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான பவர் இருக்குது. நம்ம கொஞ்சம் நார்மலாக நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம பீஸ்ஃபுல்லாக ஓட்டோம்னா நம்ம ஜாலியாக ஓட்டலாம் ப்ரோ, மெதுவாக ஓட்டலாம். இப்போ கவாசிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா G900 கியர் போட்டு கூட ஒரு 50, 60, 70 ஓட்ட முடியுது. ஆ ப்ரோ, அப்படி இந்த பைக்கில் ஏதாவது ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது? அந்த லோ அண்ட் டார்க்கு, ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுது? ஓகே ப்ரோ, நம்ம நார்மலாக எப்பயும் ஆகலாம் ப்ரோ, 60 கியர் போட்டுனால 50 ஓட்ட முடியும், அதே 60 போட்டுனால ஒரு டாப் எண்ட்லேயும் ஓட்ட முடியும் ப்ரோ. ஒரு ரைடருக்கு ஏற்ற மாதிரி, அந்த ரைடோட மைண்ட் செட் மாதிரி எப்படினாலும் ஓட்டலாம் ப்ரோ, அடாப்ட் ஆகிக்கும் ப்ரோ. ஓகே, அது மாதிரி இல்லாமல் இப்போ பெரிய பெரிய பைக்ஸ்லாம் எலக்ட்ரானிக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, இந்த பைக்கில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது ப்ரோ? இதில் எலக்ட்ரானிக்ஸ் தான் ப்ரோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரோ. எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஒரு சின்ன ஏதாவது ஒரு எரர்னாலுமே உடனே டிஸ்பிளேல காமிச்சிரும். ஸோ நம்ம வந்து ஒரு சில பேர்லாம் பைக்கில் எரர் ஆனால் அவங்களுக்கு தெரியாது, பிரச்சனை ஆயிடுச்சே தெரியாது ஓட்டே, அது ஒரு கொஞ்சம் லாங் ஆக தான் தெரியும் ஸோ பண்ணியில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. ஏன்னா இப்போ இப்போ ஒரு ஒரு 3 இயர்ஸ் மாதிரி சூப்பர் பைக்ஸ்லையுமே அந்தளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது. ஆ அதெல்லாம் கிடையாது, அந்தளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது. இப்போ தான் அந்த எலக்ட்ரானிக்ஸ் நிறையா கொடுக்கும், நல்லா பெனிஃபிட்ஸ் இருக்குது ப்ரோ. இப்போ தெரியாமல் வண்டியில் வந்து ஒரு டயரில் ஏர் கம்மி ஆயிடுச்சுனா கூட டக்குன்னு எனக்கு மெசேஜ் வந்துடும், டக்குன்னு ப்ரெஷர் காமிச்சிரும். இல்லை இன்ஜினில் ஒரு ஃபால்ட்டு, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒயரிங் இஷ்யூஸ், லைட்டு லைட் சும்மா நார்மல் லைட்டுலாம் கூட உடனே காமிச்சிரும் ஒரு இஷ்யூ, நீங்கள் டக்குன்னு பாருங்கனால. அது எலக்ட்ரானிக்ஸ்லாம் ரொம்ப பக்காவாக இருக்கும் ப்ரோ, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ. ஒரு பைக்கு இல்லைன்னா ஒரு காரு, எதை எடுத்தாலும் மக்கள் கேட்குற ஒரு கேள்வி வந்து மைலேஜ். மைலேஜ் அப்படி இந்த S1000RR உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது ப்ரோ? இந்த வண்டின்னு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா இது கொஞ்சம் கம்மி தான் வரும். மோஸ்ட்லி நம்ம ஸ்டாக்கில் உள்ள S1000RR கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வண்டி ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா இது கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குது. எனக்கு நான் சிட்டிக்குள்ளே ஓட்டின வரைக்கும் எனக்கு ஒரு 7 கொடுத்துச்சு ப்ரோ. 7 அவ்வளோதான் ப்ரோ. ஹைவேஸில் ஹைவேஸில் நம்ம கொஞ்சம் நல்லா அடித்து ஓட்டினா ஒரு 10 கிடைக்கும் ப்ரோ. நம்ம நார்மலாக ஜென்டில் க்ரூஸ் பண்ணால் எனக்கு அதிகம் ஒரு 13-14 கிடச்சிருக்கு ப்ரோ. 13-14 அதான் பெரிய மைலேஜ் மாதிரி தெரியுது. ஆ அது அதிகம் ப்ரோ, அதிகம். அந்த 7 போது அந்த மைலேஜ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ரொம்ப கம்மி தான் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கம்மி தான். அடிக்கடி ஃபியூல் ஃபில் பண்ணுற மாதிரியே வரும், அந்த மாதிரி தான். அதனால் இது வந்து பெரிய இதாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய பைக் ஓட்டுறோம். ஆமாம் ப்ரோ, அந்த பைக்குக்கு ஏற்ற அந்த மைலேஜ் ப்ரோ, அவ்வளோ எக்ஸ்பென்சஸ். ஆ அவ்வளோதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, என்ன தான் இவ்வளோ பெரிய பைக்னாலும் மெயின்டெனன்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது. ஆ ப்ரோ, இந்த பைக்கோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது? ஆக்சுவலி இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம் தான் ப்ரோ. நம்ம நார்மல் சூப்பர் பைக்ஸ்க்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ தான் ரீசெண்டாக நான் வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிட்டு பிரேக் பேட்ச் மாற்றினேன், அதுக்கே ஒரு 25,000 அபோவ் வந்துருச்சு எனக்கு. 25 வந்துருச்சு? ஆமாம். இந்த சர்வீஸ் காஸ்ட் எப்படி பார்க்குறீங்க? இந்த வண்டிக்கு ஏற்ற இந்த வண்டியோட ப்ரைஸுக்கு வந்து சர்வீஸ்க்கு பரவாயில்ல. ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, ஏன்னா 25 வருது. ஒரு ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்னா எவ்வளோ வரும்? 20 கிட்ட வரும் ப்ரோ. 20 வரும் ஏன்னா வாங்கினா அதுக்கு தகுந்த எக்ஸ்பென்ஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். ஆமாம் கண்டிப்பாக, கண்டிப்பாக அந்த இது இருக்குது ப்ரோ. இப்போ மெயின்டெனன்ஸ் அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் ப்ரோ சர்வீஸ் கொடுக்குறீங்க நீங்கள்? ஆக்சுவலி வந்து நம்ம ஒன் சர்வீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரோ, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட நம்ம டிஸ்பிளேலேயே காமிச்சிடும் நெக்ஸ்ட் சர்வீஸ் எப்போ பண்ணணும்னு. ஆக்சுவலி நான் 19,000 வந்து நான் சர்வீஸ் முடிஞ்சு, அப்புறமேட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட்ஸில் காட்டிடுச்சு. ஓகே, மார்ச் இந்த அதான் இந்த வருஷம் மார்ச் மாதம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி டேட்ஸில் காட்டிடும். அந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இப்போ பண்ணால் போனால் அந்தளவுக்கு அது அக்யூரேட்டாக உங்களுக்கு சொல்லியிருப்போம். நீங்கள் பண்ணால் போதுன்னு கரெக்டாக காமிச்சிடும் இப்போ பண்ணால் ஓகே அப்படின்னு. அதுக்கு அந்த காசு கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம் ப்ரோ. அது வேர்த் தான் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே. சூப்பர் ப்ரோ. ப்ரோ நெக்ஸ்ட் வந்து பெரிய பெரிய பைக்ஸில் மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்க்குறது வந்து எக்ஸாஸ்ட் நோட். ஆ ப்ரோ, ஸோ இந்த பைக்கில் வந்து இன்லைன் 4-சிலிண்டர் இன்ஜின் இருக்குது. இன்ஜினோட அவுட்புட் எப்படி ப்ரோ இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ப்ரோ? இதோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. அந்த ஒரு கோல் ஸ்டார்ட் நம்ம போனாலும் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணால் எத்தனை ஒரு பயங்கரமாக ரன் ஆகும். அது பீட்டே தனி ப்ரோ, ஐடியலுக்கு முன்னாடி. ஆமாம், அந்த ஐடியலுக்கு முன்னாடி அந்த பீட் ஒரு மாதிரி ரகடாக இருக்கும். அந்த ஐடி அந்த ஒரு கொஞ்சம் வார்ம் பண்ணோடனே அந்த பீட் ரொம்ப ரிதமாக இருக்கும். ஒரு இன்லைன் 4-சிலிண்டர் சூப்பராக இருக்கும் ப்ரோ. செட் ஆகி செட்டில் ஆ அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த சண்டே எக்ஸாஸ்ட் நோட் கேட்கலாம் ப்ரோ. ஆ கேட்கலாம் ப்ரோ. ஆ ப்ரோ, ஆக்சுவலி இந்த எக்ஸாஸ்ட் வந்து அந்த சவுண்டுக்கு வந்து இது வேர்த் தான் ப்ரோ. இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காது. ஆக்சுவலி இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து லீகல் எக்ஸாஸ்ட் தான், லீகல் எக்ஸாஸ்ட்டு. ஆக்சுவலி இப்போ நிறையா சூபைக்ஸ் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் நிறைய எக்ஸாஸ்ட் இருக்குது, அதுக்கெலாம் வந்து அந்த சர்டிஃபிகேஷன் வராது. அந்த சவுண்டு வந்து அதுக்கு அதிகமாக அது ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து வண்டிக்கும் நல்லது, நம்ம பொல்யூஷன் நம்ம மக்களுக்கும் ஓகேவாக இருக்கும். இது எந்த மாதிரி லீகல்னு சொல்கிறீங்க? ஆக்சுவலி இந்த எக்ஸாஸ்ட் வந்து இதோட இன்னொரு வேரியன்ட் இருக்குது ப்ரோ, M1000RR. அந்த வண்டியோட லீகல் எக்ஸாஸ்ட்டு ஷோரூம்லேயே இந்த எக்ஸாஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த கேனை வந்து இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம்.
யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இது லீகல் எக்ஸாஸ்ட்டு, இது வெல் யூஸ் பண்ணலாம், பெஸ்ட் ப்ரோ இது சொல்லலாம். இது அஃபீஷியல் அஃபீஷியல் அந்த மாதிரி. ப்ரைஸ் என்ன ப்ரோ வருது சிஸ்டமோட ப்ரைஸ்? இந்த எக்ஸாஸ்ட் ப்ரைஸ் வந்து நியர் டு 3 lakhs வரும் ப்ரோ. 3 lakhs எக்ஸாஸ்ட் வரும் மட்டுமா? ஓவரால் 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 ஃபுல் சிஸ்டம் 3 lakhs வந்துடும் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து இந்த பைக்கில் நான் பார்த்ததுல நிறைய வந்து கார்பன் ஃபைபர் இருக்கு. ப்ரோ நிறைய கார்பன் ஃபைபர் இருக்கு. ஆமாம், அலாய் மோகன் கார்பன் ஃபைபர் தான். ஆமாம் ப்ரோ. கார்பன் ஃபைபர்ஸ் மட்டும் எவ்வளோ ப்ரோ ஆச்சு சேஞ்ச் பண்ணுறதுக்கு? ஓகே, இந்த வண்டியில் வந்து ஃபுல் 6 கார்பன் ஒரு கம்பெனியோட கார்பன் இருக்குது ப்ரோ. இது இந்த கார்பன் மேக்ஸிமம் நிறைய பேர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ட்ராக்ல ஓட்டலாம், இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு. ஆனால் நான் ட்ராக்ல யூஸ் பண்ணல, எனக்கு இது பிடிச்ச காரணம் ஒரு லுக்கு தான் ப்ரோ. ஒரு யூனிக்காக இருக்கும் இந்த கார்பன் ஃபைபர்ஸ் எல்லாமே பார்க்க, ஒரு அட்ராக்டிவாக தெரியும். ஒரு 10 பைக்கில் இந்த பைக் தனியாக தெரியும் அந்த கார்பன் ஃபைபர்ஸ் அந்த லுக்கு. இதோட காஸ்ட் மட்டுமே எல்லா இது இது ஃபுல்லாக சேர்த்து வரும்போது ஒரு 9 lakhs 8 lakhs வந்துடும் ப்ரோ. 9 lakhs 8 lakhs வந்துடும் வந்துடும் நான் 2 lakhs போட்டு 900 வாங்கிடலாம் ரொம்ப பிரைவேட்டாக இந்த பைக் நான் யூஸ் பண்ணுறதே இருக்கும் ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டிலே வச்சுருவேன் ப்ரோ. அது நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு சில பேர் தெரிஞ்ச அந்த ஒரு சில பேர் பாஸ் சரி ஓகே எல்லோரும் ஓட்டுறாங்க சூப்பர்ப்பா பார்த்து ஓட்ட அப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் நான் சொல்கிறாங்க பார்த்துருக்கேன். எதுக்கு இந்த வயசுலேயே இந்த பைக்கு அப்படி கொஞ்சம் நெகட்டிவாக சொல்கிறவங்களும் இருக்காங்க ப்ரோ. நம்ம பாஸ்ட் மட்டும் எடுத்துக்கலாமே, எல்லாம் நம்ம ட்ரெயில் தானே ப்ரோ இருக்கு எல்லாமே, எடுத்துகிட்டு போயிடும் அவ்வளோதான். ஓகே ப்ரோ. ஸோ உங்களை மாதிரியே வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சூப்பர் பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குது. ஆமாம் ப்ரோ இருக்குது. அப்படி வாங்கும்போது அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ப்ரோ சூப்பர் பைக் வந்து நம்ம அமௌண்ட் கொடுத்து நம்ம எடுத்துடலாம் வண்டியை, ஆனால் நம்மளுக்கு வந்து மொதல் ரொம்ப பேஷண்ட் வேணும் ப்ரோ. ஏன்னா நம்ம இது ஒரு 1000 cc கிட்ட ஒரு 230 horsepower ஒரு இன்ஜின், இது ரொம்ப பவர். நம்ம ஒரு ஒரு ஆசையிலையும் ஒரு சும்மா ஒரு ஒரு இதில் நம்ம சும்மா டக்கு திருகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு பெரிய இன்ஜுரியில் போய் முடிஞ்சிடும் கண்டிப்பாக. நம்ம ரொம்ப பொறுமையாக சேஃபாக ரைடிங் கேர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பைக்லாம் தெரிஞ்சுக்கணும் வண்டியை பற்றி, நம்ம எவ்வளோ பவர் இருக்குது, நம்ம எப்படி யூஸ் பண்ண, நல்லா பொறுமையாக ஓட்டி கற்றுக்கிட்டால் யாருனாலும் ஓட்டலாம் ப்ரோ. அதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக எல்லாம் ஹேண்டில் பண்ணாங்கன்னா யாருனாலும் ஹேண்டில் பண்ணலாம் ப்ரோ. பேஷன்ஸ் தான் வேணும், பேஷன் தான் ப்ரோ வேணும். ஏன்னா அது ஒரு மிருகமான பைக், நம்ம கொஞ்சம் தப்பாக யூஸ் பண்ணுறா நம்மளுக்கு அது பெரிய இதில் போய் முடிஞ்சிடும். ஆமாம். ஓகே ப்ரோ, இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆமாம் ப்ரோ. ஒரு ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டணும்னு சொல்லி. ஆமாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓட்டும் போது உங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சீரியஸாக ஒரு ஒரு பயமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. ஏன்னா ரொம்ப பவர் தான். நான் மற்ற சூப்பர் பைக்லாம் ஓட்டியிருக்கேன், ஆனால் அதோட பவர் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ப்ரோ. இது ரொம்ப பவர் அதை காட்டிலும். ஃபஸ்ட் டைம் நான் வண்டி வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓட்டும்போது அந்த கிளச் லைட்டாக அடி விட்டு சருன்னு போயிடுச்சு வண்டி. அந்த ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சு இந்த வண்டி வந்து ரொம்ப பவர், நம்ம வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். நான் ஸ்டார்டிங்லேருந்தே நான் வண்டியை ரொம்ப ரொம்ப மெதுவாகவே ஹேண்டில் பண்ணி ஒரு டெய்லி ஒரு 4 months நான் ரொம்ப அந்த வண்டியை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். நான் வண்டி வாங்கி அந்த வண்டியை போய் ஸ்டடி பண்ணேன் எப்படி யூஸ் பண்ணணும் என்னென்னு. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்ட அப்புறமேட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ப்ரோ வண்டி. நான் ஷோரூம்ல வந்து இப்போ நான் பேலாம் பண்ணேன் ஆக்சுவலி அப்போ தான் வண்டி ஸ்டாப் பண்ண டைம். ஸோ அப்படி 2023 இப்போ நியூ வெர்ஷன் லான்ச் பண்ண டைமு கிட்ட ஒரு 9 months வேணும்ட்டாங்க, வெயிட் பண்ணுன்ட்டாங்க. எனக்கு அந்த இது 9 months வெயிட் பண்ணுமான்னு எனக்கு ஒரு இருந்துச்சு. சரி ஓகே வந்து ஒரு ஒரு வேற ரெண்டு யூஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு இந்த பர்சன்ட்டை நான் வாங்கின போனேன். ஸோ அவர்கிட்ட நான் வந்து வாங்கின ப்ரைஸ் வந்து 23.5 lakhs நான் வண்டி வாங்கினேன் ப்ரோ. 23.5 நான் வாங்கினேன். ஓகே ப்ரோ. பிராண்ட் நியூ அந்த டைமில் என்ன காஸ்ட் வந்துச்சு? பிராண்ட் 26.5 வந்துச்சு ப்ரோ. ஒரு 3 lakhs கம்மி ப்ரோ. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் கொஞ்சம் கூட தெரியுது. ஆமாம் ப்ரோ. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து நான் கொஞ்சம் கூட தான், பட் எனக்கு வந்து இந்த பைக் சாட்டிஸ்ஃபைட் தான் ப்ரோ. ஏன்னா இப்போ நான் ஒரு சூப்பர் பைக் எடுத்து நான் இந்த பார்ட்ஸ் போடனாலுமே எனக்கு கிட்ட ஒரு 40 lakhs மேலே போயிடும். அது போக நான் எக்ஸாஸ்ட்டு, அது போக வந்து இந்த வண்டியில் இன்ஜின் டியூனிங் வேறு இருக்குது ப்ரோ. இது வந்து stage 2 பிரெண்ட் டியூன் பண்ணியிருக்காங்க. ஓ, டியூன் பண்ணி தான் வாங்கினேன். ஆமாம், நான் வாங்கப்போ டியூன் பண்ணி தான் வாங்கினேன். இதுவே ஸ்டேஜ் இது இந்த டியூனிங் காஸ்ட்டே ரொம்ப காஸ்ட் வந்துடும் ப்ரோ. அது கரெக்டான எக்ஸாக்ட் ப்ரைஸ் எனக்கு தெரியல stage 1 stage 2க்கு. ஆனால் அதுவே எக்ஸ்பென்ஸ், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் டியூன் பண்ணுறதே. ஸோ இது இது இந்த பைக்கோட வேர்த்துன்னு பார்த்தா ஒரு 50 lakhs ப்ளஸ் பைக் இது. அப்படி தான் பார்க்கணும். ஆமாம். ஸோ அதனால எனக்கு வந்து இந்த ப்ரைஸ் ஓகே தான் தோணுச்சு. ஓகே, நீங்கள் வாங்கும் போதே வந்து ஃபுல் கார்பன் ஃபைபர், கார்பன் ஃபைபர்ஸ் எக்ஸாஸ்ட் டியூனிங்லாம் சேர்த்து நான் வாங்கினேன். ஓகே, அப்போ அந்த ப்ரைஸ் ஓகே தான் ப்ரோ வாங்கும்போது. ஓகே ப்ரோ, என்ன தான் ஒரு ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னாலும்
பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரேக்ஸ் இருக்கும். ஆமாம் ப்ரோ. இந்த பைக்கோட பிரேக்ஸ் எப்படி இருக்கு ப்ரோ? ஆக்சுவலி இந்த வண்டியோட ஸ்டாக் பிரேக்கோட கேலிபர்ஸ்லாம் வந்து பிஎம்டபிள்யூ கேலிபர்ஸே வரும். ஆனால் இந்த வண்டியில் வந்து பிரம்போ பிரேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் மார்க்கெட்டாக பிரம்போ பிரேக்ஸ் போட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப பவர் ப்ரோ. நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம டக்குன்னு அடித்தா நிற்கும் ப்ரோ அந்த வண்டி. நம்மளுக்கு ஒரு இப்போ பிரேக் அடித்தா நிற்கும்னு ஒரு கான்ஃபிடன்ட் நம்மளுக்கு இருக்கும்ல, ஒரு குடு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் ப்ரோ. இந்த பிரேக் நம்பி ஓட்டலாம் ப்ரோ, ஸ்பீட்லாம் ஓட்டலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ வந்து நான் நிறையா சூப்பர் பைக்ஸ் பார்த்தது என்னன்னா, நான் இந்த பைக்கு காம்படிட்டர்ஸாக இருக்க சூப்பர் பைக்ஸ்லேயே வந்து நிறைய பைக்கில் வந்து பிரேக்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது. ஆமாம், கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேது, ஹை ஸ்பீட்ஸில் வந்து அந்த அளவுக்கு பிரேக்கிங் எஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆமாம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதில் ஓகேவா இருக்கா ப்ரோ? நான் இது வந்து நல்ல ஸ்பீடு நான் ஓட்டியிருக்கேன் இந்த வண்டியில். நான் போன ஸ்பீடு வரைக்குமே இந்த பிரேக்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் ப்ரோ இருக்கு. ஓகே ப்ரோ. அந்த பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கு? கான்ஃபிடண்ட்டாக இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறேன்னு சொல்றீங்க. ஆமாம் ப்ரோ. இந்த பைக்கில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கம்மியாக இருக்கு, எப்படி சிட்டிக்குள்ளே சவை? ஆமாம் ப்ரோ, இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலி நான் வந்து பில்லியனை வச்சு நான் ஓட்ட ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ப்ரோ. நம்ம சோலோவாக ஓட்ட மட்டும்தான் இது இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம பில்லியன் வந்து ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ, ஏன்னா சீட்டு ரொம்ப சின்னது. ஸோ வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், நம்ம சோலோவாக ஓட்டுறது சூப்பராக இருக்கும் ப்ரோ. இன்னொன்று வந்து நம்ம சோலோவாக ஓட்டினாலுமே நம்ம நம்ம ஊரெலாம் ஸ்பீடுக்கு பெருசாக இருக்கும், அளவே இல்லாத மாதிரி போட்டிருப்பாங்க, அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டே கிடையாது. ஸோ கன்ஃபார்ம் தட்டும் ப்ரோ, நம்ம கொஞ்சம் பார்க்காம ஏற்றணும், கன்ஃபார்ம் தட்டும். நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெடியாக கொஞ்சம் சைடாக ஏற்றணும்னா தட்டாது. கேர்ஃபுல்லாக ஓட்டணும், ஏன்னா கீழே உள்ள இதெல்லாம் ஏன்லேருந்து ஃபுல்லாக கார்பன் ஃபைபர் தான். ஆமாம், அது ஃபுல்லாகவே இருக்கும் கார்பன் ஃபைபர் தான், டக்குனாலும் தட்டிடுவோம் அதாவது. ஸோ வந்து நான் ரொம்ப பார்த்து மெதுவாக தான் ஸ்பீட் பிரேக்கெல்லாம் ஏற்றி இறக்குவேன். இதுலேயும் ரெஸ்பான்சிபிலிட்டி தேவைப்படுது. ஆ, கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஷேர் பண்ணீங்க. ஆ ப்ரோ, இந்த பைக்கில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்ன ப்ரோ? பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா ஈஸி டு ட்ரைவ் ப்ரோ. கொஞ்சம் நம்ம பழகிட்டோம், நம்ம வந்து ரொம்ப பேஷண்ட்டாக ஓட்டணும்னா ஈஸி ட்ரைவ் ப்ரோ, நம்ம ஜாலியாக ஓட்டலாம் ப்ரோ. ஆனால் மற்ற பணிகளையெல்லாம் பார்த்தா அது ரொம்ப பவர் கூட அந்த பைக்கு. ஸோ கொஞ்சம் நம்ம தப்பாக ஹேண்டில் பண்ணாலுமே அது ரொம்ப ரிஸ்கில் போய் விழுந்துடும். இந்த வண்டி வந்து எனக்கு ரொம்ப ஈஸி டு ட்ரைவ் மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. என்னால் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு இப்போ ஒரு நார்மல் கேடிஎம் வண்டி ஓட்டுற மாதிரி என்னால் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது அதில் பழகினால. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது ப்ரோ, மற்ற பைக் கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் ப்ரோ, எலக்ட்ரானிக்ஸ் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது நல்லா நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது அந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம். அது ரொம்ப பெஸ்ட்டு ப்ரோ அந்த வண்டியில். நம்ம டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா சொல்கிறதுக்கு பெருசாக டிசைன்ஜெலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சி வாங்கினேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, அதனால் எனக்கு நமக்கு எதுவுமே தெரியல, தெரிய மாட்டிருக்கு. ஆனால் பார்ட்ஸ்லாம் போயிடுச்சா கொஞ்சம் பிரச்சனை ப்ரோ இந்த வண்டியில். ஒரு மேஜர் பார்ட்ஸ் போயிடுச்சுன்னா இந்தியாவில் வந்து பீஸ் அவைலபிள் இருந்தால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க பிஎம்டபிள்யூவில். அப்படி இங்கே இல்லைன்னா அது இந்த வண்டிக்கு மேக்ஸிமம் நிறைய பீஸ் இருக்க மாட்டிருக்கு, எல்லாமே வந்து ஜெர்மனில் ஆர்டர் பண்ணி வாங்கி தராங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நான் இந்த வண்டியில் கிளச் போயிடுச்சு, கிளச் பிளேட் ஃபுல்லாக போயிடுச்சு எனக்கு வண்டி வாங்கி. அதுவே ஒரு 80,000 எனக்கு வந்துச்சு. நான் கேட்டு எனக்கு உடனே வேணும் அரேஞ்ச் பண்ணி கொடுன்னு கேட்டால் அவங்க எனக்கு வந்து 1 month 10 days ஆச்சு, கிட்ட ஒரு 40 days ஆச்சு. நான் வண்டி ஷோரூமில் எனக்கு 40 days நின்றுச்சு, ஷோரூமில் நின்று அவங்க ஆர்டர் போட்டு வந்து பார்ட்ஸ் தான் கொஞ்சம் டக்கு டக்குன்னு டிலே ஆகுது அவங்கள்ட்ட சைட்லேருந்து. அதே மாதிரி செயின்ஸ் ப்ராக்கெட்டு ஃபுல்லாக போச்சு, செயின்ஸ் ப்ராக்கெட் ஃபுல்லாக மாற்றினேன், அதுவும் கிட்ட 20 days ஆச்சு. எவ்வளோ ஆச்சு அது? அது 40,000 ஆச்சு ப்ரோ. அந்த வெயிட்டிங் பீரியட் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆ, பார்ட்ஸ் தான் டக்கு கிடைக்கணும், அது மக்க அது ஒரு சில டைம் கிடச்சிருது, ஒரு சில டைம் டிலே ஆகும்போது நம்மளுக்கு டென்ஷன் ஆயிரும், ஏடா 1 month அப்படின்ற மாதிரி. சும்மா போட்டு ஆமாம் கண்டிப்பாக ப்ரோ, அதுதான் மெயினாக. ஓகே, அவ்வளோதான் அவ்வளோதான் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. யா ப்ரோ, ஷேர் பண்ணீங்க. ஆ ப்ரோ, மிக்க நன்றி. கண்டிப்பாக சார் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. மக்களை BMW S1000RR ஓனர்ஷிப் ரிவ்யூ. பிரனீத் பிரதர் வந்து அவரோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணார். இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். ஒரு யங் சூப்பர் பைக்கர் அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு S1000RR எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், அதுக்கு சர்வீஸ் காஸ்ட் எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு பார்ட் சேஞ்ச் பண்ண எவ்வளோ வரும் அப்படின்னு நிறைய இமேஜினேஷன் இருக்கலாம், நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சூப்பர் பைக் வாங்கலான்னு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த பைக்கோட ஓனர்கிட்ட பர்சனலாக நான் வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பைக்கோட ஓனர் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னா நீங்கள் பிரதர்ட்ட கேட்கலாம். ஸோ இந்த விலாகை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான விலாகில் நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென், பை பை.